தமிழ் மரபான ஆசிவகத்தை வந்து குறிக்குது. இப்போ இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களோட கைகளையும் வந்து நீங்க பார்க்கலாம். அதோட வயது வந்து குறைந்தபட்சம் வந்து 20,000 ஆண்டு. இந்த ஓவியம் தான் இப்போ இருக்கிறதுல நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சான்று. இந்த ஓவியத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இது இன்னும் ஒரு 5-6 வருஷத்துல முற்றிலுமா அழிஞ்சு அந்த பெருவெளியை வந்து குறிக்குது. அதோட பிறப்பு இறப்பை வந்து அறுத்துட்டு இதோட பேர் வந்து கந்தளி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம உடல்ல வந்து 2 இடத்துல இருக்கு. உடலே வந்து அடுத்த நிலைக்கு போயிடும். புதிய கலப்பணி, புதிய காணொளி, புதிய தேடல். அனைவருக்கும் வணக்கம். இந்த மலைக்கு பேர் தான் வந்து கூசுமலை. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சுங்கச்சாவடி இருக்கும், அதாவது டோல்கேட்டு. டோல்கேட்டு தாண்ட உடனே வந்து, அதாவது ஒசூர் போகிற சாலையில் டோல்கேட்டு தாண்ட உடனே வந்து பைனப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஊர் ஒன்று அந்த பெயர் பலகை வந்து வச்சுருப்பாங்க. அந்த வழியில் போகிறது தான் வந்து இந்த கூசுமலை அமைந்திருக்கு. இந்த கூசுமலைக்கு இப்போ நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னாக்கா, இங்கே வந்து வெண்சாந்து பாறை ஓவியங்கள் இருக்குது. இந்த பாறை ஓவியங்கள் நிறைய தகவல் வந்து நம்ம கொடுக்க போகுது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ அதை பார்க்கலாம் வாங்க. அந்த பாறை ஓவியம் வந்து இந்த பெரும் பாறைக்கு கீழே தான் இருக்குது. இப்போ நம்ம இந்த வழியாக தான் போகணும். இதுதான் அந்த பெருங்கற்கால வாழிடும். இது இங்கே தான் நம்ம இப்போ உட்கார்ந்து இருக்கிறது. அதாவது ஒரு பெரும் பாறை வந்து இடிஞ்சு விழுந்திருக்கு. அதுக்கு மேலே வந்து ஒரு சின்ன பகுதியில் தான் நான் உட்கார்ந்துருக்கேன். கிட்டத்தட்ட இந்த குகையில் வந்து ஓவியங்கள் வந்து எங்கே அமைஞ்சிருக்கனாக்கா, தரைப்பகுதியிலிருந்து எப்படி இருந்தாலும் ஒரு 6-6.5 அடிக்கு மேலே தான் வந்து இங்கே வந்து ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு. இந்த குகைக்குள்ளே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5 தொகுப்புகளாக வந்து ஓவியங்கள் வந்து தனித்தனி இடத்துல வந்து வரையப்பட்டிருக்கு. முதல்ல வந்து அங்கே இருக்கிறது, அந்த தொகுப்பில் வந்து ஒரு 5 ஓவியங்கள் இருக்குது. அதற்கு பிறகு அந்த வரிசையில், அது மேல் பக்கம் வரிசையில் வந்து ஒரு 4 ஓவியங்கள். அதற்கு பிறகு இந்த குகையோட மேற்கூரையில் வந்து நிறைய ஒரு 3 தொகுப்பில் வந்து ஓவியங்கள் வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. 50 ஓவியங்களுக்கும் மேற்பட்டதாக தான் நிறைய இருந்திருக்கு. ஆனால் இப்போ வந்து நம்ம கண்ணுக்கு வந்து நல்ல நிலையில் தெரியக்கூடியது வந்து ஒரு 30 ஓவியங்கள் மட்டும்தான் வந்து தெரியுது. ஆனால் இந்த 30 ஓவியங்களில் ஒரு மிகப்பெரிய ரகசியமே வந்து இருக்குது. இந்த ஓவியங்கள் எதை குறிக்குது அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, இங்கே வந்து என்னென்ன ஓவியங்கள் இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு சொல்றவாங்க. முதல் தொகுப்புன்னு சொன்னேன் இல்லைங்களா, இதை பாருங்க. இந்த வீன்றது வந்து ஒரு வளமை குறியீடு. இந்த வளமை குறியீடு வந்து ஒரு பெண்ணை குறிக்கும். அதற்கு பக்கத்தில் ஒரு ஓவியம் வந்து அழிந்திருக்கு. அதற்கு பக்கத்தில் ஒரு சூளம், அதாவது இருதலை சூழ குறியீடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கு மேல் பக்கத்தில் ஒரு மனித உருவம் இருக்குது. அந்த மனிதனுடைய தோள்பட்டியிலிருந்து ஒரு மிக நீளமான ஒரு கோடு வந்து ஒன்று வரைஞ்சிருக்காங்க. அதற்கு பக்கத்தில் ஒரு சின்ன வளமை குறியீடு. அந்த மேல் வரிசையில் பார்த்திங்கன்னா 4 ஓவியங்களுக்கு மேலே இருந்திருக்கும். ஆனால் இப்போ நமக்கு தெரியக்கூடியது வந்து 2 ஓவியங்கள் தான். ஒன்று வந்து ஒரு மனித உருவம் இருக்குது. அந்த மனித உருவனுடைய கையில் வந்து 2 பொருட்கள் இருக்குது. அதற்கு பக்கத்தில் ஒரு டீ மாதிரியான ஒரு குறியீடு. டீ கூட ஒப்பிடக்கூடாது, ஆனால் உங்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக நான் அதை சொல்கிறேன். அது பக்கத்தில் இன்னொரு வளமை குறியீடு. அதற்கு மேல் பக்கத்தில் 6 புள்ளிகள் இருக்குது பாருங்கள். 3-3 புள்ளிகளாக வந்து தனித்தனியாக பிரிச்சிருக்காங்க. அதற்கு பக்கத்தில் இன்னொரு வளமை குறியீடு. இதோட மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே முற்றிலுமாக வந்து வேறுபட்ட ஓவியங்கள். இது வரைக்கும் இந்த மாதிரி ஓவியங்கள் வந்து யாராச்சும் பார்த்துருக்கீங்களா அப்படின்றது எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். 2 மனித உருவங்கள், அதற்கு பக்கத்தில் இன்னொரு ஓவியம். இந்த ஓவியம் தான் இப்போ இருக்கிறதுலே நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சான்று. அதற்கு பக்கத்தில் ஒரு அரைவட்டம் இருக்குது, ஒரு முழுவட்டம் இருக்குது. இந்த பக்கம் தொகுப்பில் இன்னும் நமக்கு நிறைய ஓவியங்கள் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு மனித உருவமா இல்லை வேறு ஏதாச்சா அப்படின்னே நமக்கு தெரியாது. அது பக்கத்தில் வழக்கம் போல் ஒரு வளமை குறியீடு. அதர் பக்கத்தில் ஒரு முழுச்சந்திரன், அரைச்சந்திரன் இருக்குது. அந்த பக்கம் ஒரு இன்னொரு ஓவியம் இருக்குது, ஒரு பெரும் வட்டம் போட்டு அதற்கு உள்ளே வந்து ஒரு சிறு வட்டம் இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க 12 புள்ளிகள் வச்சுருக்காங்க. இந்த 12 புள்ளிகள் எதற்கு? இந்த பக்கம் இன்னொரு ஓவியம். இது வரைக்கும் இந்த ஓவியத்தை நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. இது எதை குறிக்குது அப்படின்னும் நானும் தேடி பார்த்தேன், எனக்கு பதிலும் கிடைக்கல. நிறைய ஓவியங்கள் வந்து அழிஞ்சிருக்கு. அதுக்கு உதாரணம் பாருங்கள், இங்கே இருக்கிற ஒரு முக்கோணம். இந்த தொகுப்புகளுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு
மனித உருவம் போட்டிருக்காங்க. ஆனால் முற்றிலுமா அழிஞ்சிடுச்சு. நேரில் ரொம்ப உத்து பார்த்தா மட்டும்தான் தெரியுது. தெரியுதுங்களா? அந்த ஓரளவுக்கு அந்த உருவம் வந்து தெரியுது, ஆனால் துல்லியமாக தெரியல. இது இன்னும் ஒரு 5-6 வருஷத்தில் முற்றிலுமா அழிந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த ஓவியங்கள் வந்து எதை குறிக்குது தெரியுமா? தமிழ் மரபான ஆசிவகத்தை வந்து குறிக்குது. எப்படி சொல்கிறேன் இது ஆசிவகம் அப்படின்றதுக்கான ஒரு சில தரவுகள் வந்து என்கிட்ட இருக்குது, அதை நான் சொல்கிறேன். முதல்ல வந்து இந்த இருதலை சூழல் குறியீடு. இது வந்து ஆசிவக மரபுகள் வந்து தொடர்ச்சியாக வந்து பயன்படுத்தக்கூடிய குறியீடுகளில் இது ரொம்ப முக்கியமான குறியீடு. இது வந்து இப்போ இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுடைய கைகளையும் வந்து நீங்கள் பார்க்கலாம். இருதலை சூழல் குறியீடு இது வந்து ஞானத்தையும் முக்தியும் வந்து குறிக்கும். இது இதோட இன்னொரு பேர் வந்து முத்தலை கோள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து தை மாதத்தில் வந்து போகி பண்டிகை நம்ம கொண்டாடுவோம், கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம். அந்த பண்டிகையை வந்து கொண்டாடும் போது வீடு முழுக்க வந்து சுண்ணாம்பு அடிச்சுட்டு மறுபடியும் வந்து அந்த நுழைவாயில் பகுதியில் வந்து இருபுறமும் வந்து இந்த இருதலை சூழல் குறியீடு, அதாவது முத்தலை கோளை வந்து வரைவாங்க. இது வந்து காலங்காலமாக நம்ம வந்து பின்பற்றிட்டு வர ஒரு மரபு இது. ஆனால் இப்போ தான் வந்து யாருமே வரைகிறதில்லை. அதற்கு பிறகு இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சுழியை வந்து இருக்கும், அதாவது ஒரு புள்ளி வச்சுட்டு ஒரு சுழி வந்து சுழன்றுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இதோட உட்பொருள் வந்து மெய்யில் குறிக்குது. அதாவது இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற வாழ்க்கையை விட்டுட்டு அடுத்த நிலைக்கு போகும்போது, அதாவது முனிவர்கள் சித்தர்கள் இந்த நிலைக்கு போகும்போது அதோட மெய்யியல் நம்மளோட பிறப்புக்கான உண்மை நோக்கத்தை தேடி போகிறதுக்கான ஒரு குறியீடு இது. இது வந்து எதை குறிக்குது அப்படின்னாக்கா அண்ட பெருவெளியை வந்து குறிக்குது. அண்டங்களை நிகழக்கூடிய ஒரு நிகழ்வுகளை வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு குறிக்கக்கூடிய ஒரு இது. இதை வந்து எப்படி அவங்க குறிப்பிடுறாங்கனாக்கா ஒரு புள்ளியோட ஆரம்பம், அதாவது இது வந்து இடஞ்சுழியாக போகுது, வளஞ்சுழியாக போகிறது இல்லை, இது வந்து இடஞ்சுழியாக போகுது இப்படி, அதாவது இந்த பக்கம் நம்ம வரைகிற மாதிரி. இது வந்து முடிவில்லா ஒரு தொடர் வந்து குறிக்கும். இது முக்தி அடைந்த நிலை இல்லை இறைநிலை, அவங்க எது போனாலுமே வந்து அவங்களுக்கு வந்து மரணமே கிடையாது, அதோட பிறப்பு இறப்பை வந்து அறுத்துட்டு அவங்க வந்து அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான ஒரு குறியீடு இது. இதற்கு பக்கத்தில் வந்து 2 மனித உருவங்கள் போட்டிருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து 2 பேர் வந்து இந்த நிலையை வந்து அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் அவங்க குறிச்சிருப்பாங்க. ஆனால் யார் அந்த 2 பேர் அப்படின்ட்டு எந்த ஒரு அவங்களோட பெயர் இல்லை, வேறு ஏதாவது எதுவுமே வந்து இங்கே குறிப்பில்லைங்க. இதோட பேர் வந்து கந்தளி அப்படின்னு சொல்லுவாங்க. சிறப்புலாம் இருக்குங்களா, அது கந்தளி அப்படின்னு. அதற்கு பக்கத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க 3 புள்ளிகள் இருக்குது, 2 தொகுப்பாக வந்து மொத்தம் 6 புள்ளிகள் 3-3 வந்து தனித்தனியாக வரைஞ்சி வச்சுருக்காங்க. அது நம்ம ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அது. இந்த 3 புள்ளிகள் எதை குறிக்குது, முனிவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா நம்ம உடலில் இது வந்து ஒரு பூட்டு மாதிரி, மொத்தம் வந்து 6 புள்ளிகள் இருக்குது, 3-3 2 தொகுப்புகள் இருக்குது சரிங்களா. இது வந்து நம்ம உடலில் வந்து 2 இடத்துல இருக்குது, அந்த பூட்டை வந்து திறக்கணும் அப்படின்னு முனிவர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இந்த புள்ளிகள் வந்து எங்கே இருக்குன்னாக்க ஒன்று வந்து மூலாதாரம், அதாவது திடக்கழிவு திரவ கழிவு தொப்புள், இந்த 3 துளையும் சேர்த்தது 1 தொகுப்பு. 2வது தொகுப்பு வந்து நம்மளுடைய வாய்ப்பகுதி உள்ளே இருக்கும், உள்நாக்கு பின்னாடி வந்து 1 துளை இருக்கும், அது மூக்கு வாய், இது வந்து 1/2 தொகுப்பு. இது இதை வந்து நம்ம திறந்துக்கணும், ஒரு பகுதியை வந்து நம்ம மூடணும், ஒரு பகுதியை வந்து நம்ம திறக்கணும். ஏன்னா எல்லா துளைகளுமே இப்போ வந்து நமக்கு வந்து திறந்த நிலையில் தான் இருக்குது. அவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா முனிவர்கள் வந்து நம்ம உடலில் இருக்கிற கழிவுகளை வந்து நிறுத்தணும், இது வந்து ஒரு மலப்பிணி கூடு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து மலமும் உற்பத்தி ஆகக்கூடாது, பிணினாக்க வந்து நோய், இந்த நோயும் வந்து உற்பத்தி ஆகக்கூடாது. இதை வந்து நம்ம நிறுத்திட்டோம் அப்படின்னாக்க இந்த உடல் வந்து அடுத்த நிலைக்கு போயிடும், உடலே வந்து அடுத்த நிலைக்கு போயிடும். இதை ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம் இது. இதை நம்மளால் இந்த காலகட்டத்தில் செயல்முறைப்படுத்த முடியுமா அப்படின்னாக்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இந்த குறியீடுகள் எல்லாமே வந்து ஆசிவகத்தை தான் வந்து குறிக்கக்கூடியது. ஆனால் அந்த ஆசிவகம் வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னாக்க 300 அந்த காலகட்டங்களில் தான் உருவானது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஓவியங்களோட வயது வெறும் 2300 ஆண்டுகள் தான் அப்படின்னாக்க கண்டிப்பாக கிடையாது. ஏன் அப்படின்னாக்க இந்த பாறை ஓவியங்களுக்கு குறைந்தபட்சம், அதாவது இந்த வெண்சாந்து ஓவியங்களோட குறைந்தபட்ச வயதே வந்து 5000 ஆண்டுகள் சொல்கிறாங்க. அப்படின்னாக்க கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகள். அது மட்டும் இல்லாமல் அதிகபட்சமாக பார்த்தீங்க அப்படின்னாக்க கொஞ்சம் வந்து இறங்கி வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா வந்து மனிதர்கள் வந்து எங்கே இருந்தாங்களோ அங்கே தான் வந்து ஓவியங்களை வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. ஒரு வீட்டில் இருக்கிறவன் வந்து மறுபடியும் குகைக்கு போய் ஓவியங்கள் வரைஞ்சது கிடையாது. ஏன்னா வந்து இப்போவும் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து அங்கேயே வந்து பொங்கல் பண்டிகை அன்றைக்கி வந்து ஓவியங்களை வரைஞ்சிட்ருக்காங்க. அதை பற்றி ஒரு தெளிவான காணொலி வந்து விரைவில் வரும். அதற்கு பிறகு அங்கே ஒரு ஓவியம் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நிறைய வந்து அழிஞ்சிட்டு இருக்குது.
ஒரு பெரிய வட்டம் போட்டு அதுக்குள்ள வந்து சின்ன வட்டம் வந்து இரண்டு இருக்கு. இதை வந்து எதை குறிக்கணும்னாக்கா ஒரு முக்தி அடைந்த ஒரு ஆன்மாவை வந்து குறிக்கக்கூடிய குறியீடு தான் இது. இதே மாதிரி வந்து பழனியில் வந்து செஞ்சாந்தலை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே மாதிரி கருஞ்சாந்தலையும் ஒரு ஓவியம் இருக்குது, அதோட வயது வந்து குறைந்தபட்சம் வந்து 20,000 ஆண்டுகள். இந்த குறியீடுகள் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு வந்து ஒரு முழு வட்டம், அதற்கு பிறகு பக்கத்தில் வந்து ஒரு அரை வட்டம். இது வந்து நான் நிறைய இடங்களில் வந்து அந்த மாண்டவர் விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கு பக்கத்தில் தான் பார்த்துருக்கேன். ஆனால் முதல் முறையாக வந்து இங்கே எதுவுமே இல்லாமல் இந்த குறியீடுகள் மட்டும் தனியாக இருக்குது, அதுவும் இந்த கந்தளிக்கு பக்கத்தில். மாண்டவர் விளக்கு இருக்கிற பகுதிக்கு பக்கத்தில் வந்து இது இருக்குதுன்னா என்ன சொல்லுவாங்கன்னாக்க, முழு வட்டம் இருக்கிறது வந்து கதிரவன் அப்படின்னும், அரை வட்டம் இருக்கிறது வந்து திங்கள் அப்படின்னும் சொல்லுவாங்க, அதாவது நிலா. அப்போ இங்கே இருக்குது அப்படின்னாக்க கண்டிப்பாக இது வந்து சூரிய கலையவும் சந்திரக்கலையும் இந்த இரண்டையும் தான் வந்து குறிச்சிருப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு பெருவழி, இந்த பெருவழி போகிறதுக்கான பாதையே வந்து இந்த ரெண்டு கலையில் தான் இருக்குது. இங்கே இருக்கிற பாறை ஓவியங்களில் இருக்கிற ஒவ்வொரு குறியீடுகளுமே வந்து நம்மளுடைய தமிழ் மரபை வந்து துல்லியமாக வந்து வெளிக்காட்டுது. ஆனால் இது நம்ம எளிதில் கடந்து போயிட முடியாத பாறை ஓவியங்கள் நிறைய இருக்குது. அதில் இதுவும் ஒன்று, நிறைய பாறை ஓவியங்கள் நிறைய அர்த்தங்கள் இருக்குது, நிறைய பொருள்கள் இருக்குது, அது உள்ள புதைந்திருக்கு. அவ்வளோ ரகசியங்கள் வந்து அந்த பாறை ஓவியங்கள் தனக்குள்ளே வந்து வச்சிட்ருக்கு. நிறைய பாறை ஓவியங்கள் நம்ம பார்க்க தான் போகிறோம். ஒரு நடுக்கல் வந்து வழிபாட்டில் இருக்குது அப்படின்னாக்க அது 1000 இல்லை, இன்னும் 2000 ஆண்டுகள் ஆனாலும் அந்த நடுக்கல் வந்து அப்படியே தான் இருக்கும். ஏன்னா அது வந்து வழிபாட்டில் இருக்குது. ஆனால் பாறை ஓவியங்கள் அப்படி கிடையாது. ஏற்கனவே 1000 ஆண்டுகளாக வந்து இது வந்து நிறைய வெயில், மழை, புழுதி, தூசு இது மாதிரி நிறைய கடந்துடுச்சு. இதற்கு மேலேயும் அது வந்து நல்ல நிலையில் தான் இருக்குமா அப்படின்னாக்க அதுக்கு நம்மக்கிட்ட பதிலே கிடையாது. ஏன்னா வந்து ஒரு 6 மாதங்களுக்கு முன்னாடி பார்த்த பாறை ஓவியங்களை இப்போ போய் பார்த்தோம் அப்படின்னாக்க அதோடய வலிமையை வந்து குன்ற ஆரம்பிச்சிடுச்சு, அதோடய வலிமையை அது இழந்துக்கிட்டு வருது. அப்படி இருக்கும்போது நம்மளால் முடிந்த வரைக்கும் பாறை ஓவியங்களை வந்து எவ்வளோ பார்க்க முடியுமோ அவ்வளோ நம்ம வந்து பார்க்க போகிறோம். நம்மளோட பயணம் வந்து தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். நீங்கள் மறக்காமல் வந்து புதுசாக பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நிறைய பேருக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பாறை ஓவியத்தில் ஒரு ஆசிவக குறியீடு இருக்குது, தமிழனுடைய மரபு இருக்குது அப்படின்றது எனக்கு தெரிஞ்சு நான் முதன் முதல்ல இங்கே தான் பார்க்குறேன். இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது, நம்ம நிறைய இடங்களை பார்க்க தான் போகிறோம். ஷேர் பண்ணிவிடுங்க. காணொலி எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்கள் வந்து மறக்காமல் வந்து எனக்கு சொல்லுங்கள். வேற என்ன, வாழ்க தமிழ், வளர்க தமிழ். அடுத்த ஒரு காணொலியில் விரைவில் வந்து சந்திக்கிறேன். நன்றி.